ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வைத்துள்ள தெய்வ தேவதைகள் வந்து யாராவது கட்டிட்டாங்கன்னா அந்த கட்டை எப்படி உடைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதசிவ சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது, இன்றைக்கி நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ஒரு தெய்வத்தையோ தேவதையோ சித்தி பண்ணி வச்சுருந்தோம், இந்த மாதிரி முதல்லலாம் நல்லா தொழில் ஆடிட்டு இருந்தது, ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொழிலே வந்து பண்ண முடியல, ரொம்ப மக்கள் கூட்டம் வந்து மக்கள் கூட்டம் இருக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ தெய்வம் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தையோ இல்லை ஒரு தேவதையோ வந்து அது வந்து கட்டில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்னாகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய அந்த வாக்கு வந்து வாக்கு வந்து பழுதும் ஏற்படாது. ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க, ஒரு ஜன விஷயம் சரிங்களா, அந்த ஜன விஷயத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்காது, அதுவும் வந்து முடக்கிடும். ரெண்டாவது, கையில் காசு தங்காது, பண விரயம் ஏற்படும், உங்களுக்கு மன நிம்மதி கிடும், இப்படி பல விஷயங்கள் வந்துட்டு செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் சரிங்களா. அப்போ இந்த கட்டை வந்து உடச்சுட்டிங்கன்னா மட்டும்தான் மேற்கொண்டு நீங்கள் வந்து சரியான முறையில் நீங்கள் வந்து தொழில் பண்ண முடியும், அந்த மீண்டும் பழைய அந்த இது வந்து உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. அப்படி இந்த கட்டை வந்து எப்படி உடைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கட்டை உடைக்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் பிறை நாள் அன்றைக்கு நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். அந்த அன்றைக்கி என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொமட்டிக்காயில் இருக்க கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா. அந்த கொமட்டிக்காயை வந்து நீங்கள் வந்து முறையாக வந்து காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே வாங்கிடணும். வாங்கி பத்திரமாக அதை வந்து சுத்தி பண்ணி வச்சுக்கணும். சுத்தி பண்ணி வச்சுட்டு இந்த பிரயோக முறையை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நிலவு உச்சிக்கு வரும் வேலையில் தான் நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த டயத்தில் வந்து அந்த கொமட்டிக்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த கொமட்டிக்காய்க்குள்ளே வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, இந்த அதாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அழிஞ்சி விதை சரிங்களா, அழிஞ்சி விதை, அது கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா துளசி விதை, அது கூட தாமரை விதை, இந்த மூன்று விதைகளையும் வந்து அதுக்குள்ளே போட்டுடணும் சரிங்களா. அதுக்குள்ளே போட்டு அதுக்கு மேலே வந்து மெழுகு மாதிரி வச்சு நல்லா மூடிட்டு நீங்கள் வந்து இந்த கொமட்டிக்காயை வந்து உங்களுடைய இடது கையில் வச்சுக்கணும். இடது கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து ஒரு 108 தடவை சொல்லிக்கணும். இடது கையில் வச்சு மந்திரத்தை 108 தடவை சொல்லி, அதாவது நீங்கள் ஒரு தெய்வத்தையோ தேவதையோ சித்தி பண்ணுறதுக்கு மந்திரம் நீங்கள் வந்து என்ன மந்திரம் உச்சாடனம் கொடுத்தீங்களோ அந்த மந்திரத்தை சொல்லி தான் நீங்கள் வந்து ஒரு 108 உச்சாடனம் கொடுக்கணும். 108 தடவை உச்சாடனம் கொடுத்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, இடது கையினால் வந்து அந்த நீங்கள் இப்போ வந்து என்ன இதில் வந்து உருகத்தி வச்சுருக்கீங்க, இப்போ வந்து நீங்கள் வந்து பாவை போட்டு உருகத்தி வச்சுருக்கீங்களா, இல்லை விக்கிரகங்கள் வச்சுருக்கீங்களா, இல்லை நீங்கள் வந்து எந்திரம் போட்டிருக்கீங்களா, குடுவை போட்டிருக்கீங்களா, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, அதற்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அதற்கு வந்து இடமிருந்து வளமாக ஒரு 21 சுற்று சுற்றணும் சரிங்களா. அதாவது வந்து வளம் இருந்து இடமாக சுற்றிடக்கூடாது, இடமிருந்து வளமாக ஒரு 21 சுற்று சுற்றி அப்படியே அந்த கொமட்டிக்காயை வந்து உங்களுடைய இடது கையில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கணும். அப்படியே இதை எடுத்துகிட்டே திரும்பி பார்க்காம போகணும் சரிங்களா. திரும்பி பார்க்காம போய் என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கிழவு மரம் எல்லாம் இருப்பு பார்த்துருப்பீங்க சரிங்களா. அந்த கிழவு மரத்துக்கு வடக்கு திசையில் இந்த நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இந்த கொமட்டிக்காய் இருக்குதுங்களா, கொமட்டிக்காயை வந்து வச்சுட்டு அதற்கு மேலே வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, பச்சை கற்பூரம் ஏற்றணும். கொமட்டிக்காய் கீழே வச்சு அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கல்லுப்பு கொட்டிக்கணும். கல்லுப்பு கொட்டி அதற்கு மேலே வந்து கொமட்டிக்காயை வச்சுட்டு கொமட்டிக்காய்க்கு மேலே வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, பச்சை கற்பூரம் ஏற்றி ஒரு கல் ஒன்று எடுத்துக்கணும் சரிங்களா. ஒரு கல் எடுத்து அது மேலே வந்து ஓங்கி ஒரு அடி அடிச்சிடணும். அடிச்சுட்டு அது மேலே வந்து அப்படியே அமுத்தின மாதிரியே வச்சுட்டு திரும்பி பார்க்காம நீங்கள் இங்கே வந்துடணும், வீட்டுக்கு வந்துடணும். வீட்டுக்கு வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடக்கூடாது, கைகள் கழுவிட்டு முடிஞ்சால் குளிச்சுட்டு மீண்டும் உள்ளே போயிட்டு என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, அதற்குண்டான படையிலெல்லாம் வச்சு இந்த நீங்கள் வந்து பூஜை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி விரதம் இருந்து உபாசனை எடுத்திருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி அதற்குண்டான சாங்கியங்கள்லாம் செஞ்சு இந்த மந்திரத்தை வந்து ஒரு 108 தடவையோ 108 தடவையோ சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வம் மீண்டும் அங்கே வந்து நல்ல ஒரு பலமாக உட்காந்துக்கும். அடுத்து நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் பழையபடிக்கு இயங்க ஆரம்பிச்சிடும் சரியா நண்பர்களே. இதை நீங்கள் வந்து முறையாக தக்கணும் குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பலன் நடந்து பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவுக்கு நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதசிவ சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.